அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சியினை பார்க்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள் என்பதை சொல்லி வைத்துக் கொள்கின்றோம். நீண்ட காத்திருப்புக்கு இறுதியாக ஒரு முடிவு கட்டப்பட்டிருக்கின்றது. இலங்கை அணி இந்தியாவுக்கு புறப்படுவதற்கு 2 மணித்தியாலங்கள் இருக்கின்ற வேளையில் அணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் அணி யார் விளையாடப் போகின்றார்கள், யார் விளையாட மாட்டார்கள், கிடைத்த தகவல்கள், கிடைத்த ஆவணங்கள், இப்படி பல்வேறுபட்ட அணிகள் தெரிவு செய்யப்பட்டிருந்தன. அல்லது இதில் முக்கியமாக வெனிந்து ஹசரங்க உள்ளேயா வெளியேயா, இப்படியான விடயங்கள் தான் இருந்தன. வெனிந்து ஹசரங்க உலக கிண்ணத்தில் இல்லை என்பதை இலங்கை கிரிக்கெட் உத்தியோகபூர்வமாக இப்பொழுது அறிவித்திருக்கின்றது. அவர் அணியில் இடம்பெறவில்லை, இதுதான் அறிவிப்பு. உபாதைகள், சிக்கல்கள் காரணமாக இந்த இழுபறியின் பின்னர் இப்பொழுது அவர் முழுமையாக அணியில் நீக்கப்பட்டு இறுதியாக 15 பேர் கொண்ட அணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தஷோன் ஷானுக்கா அணித்தலைவராக விளையாடுகின்றார். சமூக வலைத்தளங்கள் மூலமாக எழும்பிய இன்னும் ஒரு கேள்வி, அஞ்சலோ மெத்தியூஸ். அஞ்சலோ மெத்தியூஸும் இந்த அணியில் இல்லை. ஆசிய கிண்ணத்தில் விளையாடிய அநேகமான வீரர்களுடன் மேலும் சில வீரர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுதான் அணியாக இருக்கின்றது. மகிஷ் தீக்ஷண உபாதையிலிருந்து குணமடைந்திருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் சேர்க்கொள்ளப்பட்டிருக்கின்றார். தில்ஷான் மதுசங்க அணிக்குள் மீண்டும் வந்திருக்கின்றார். துடுப்பாட்ட வரிசையில் மாற்றங்கள் இல்லை. தஷோன் ஷானுக்கு அணியின் தலைவர் திமுத் கருணாரண, குஷால் ஜெனித் பெரீரா, பத்மினி சங்க, குஷல் மெண்டிஸ், சதீர சமரவிக்ரம, தனஞ்சேரி சில்வா, சரித் அசலங்க, இவர்கள் அனைவரும் துடுப்பாட்ட வீரர்களாக அணியில் இடம் பிடித்திருக்கக்கூடியவர்கள். துனித் வெள்ளாளகை சகலத்துறை வீரராக வெனிது ஹசரங்கவின் இடத்திற்காக முழுமையாக இடம் பிடிக்கின்றார் என்று சொல்லலாம். வெனிது ஹசரங்கவிற்கு பதிலாக அணிக்குள் வந்திருக்கின்றவர் துஷான் ஹேமந்த், சுழல் பந்து வீச்சு வீசக்கூடிய சகலத்துறை வீரர். ஏற்கனவே இது பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். மகேல ஜெயவர்தன துஷான் ஹேமந்தவை 15 பேர் கொண்ட குழுவுக்குள் உள்வாங்குவதற்கு அதிகமாக விருப்பம் கொண்டிருந்தார், களத்தடுப்பின் காரணமாக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வெனிது ஹசரங்க சுழல் பந்து வீச்சாளராக அணியில் இல்லாவிட்டால் கட்டாயமாக சுழல் பந்து வீச்சாளர் அணிக்குள் வர வேண்டும். துஷான் ஹேமந்தவிற்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. வேகப்பந்து வீச்சாளர்களில் தில்ஷான் மதுசங்கம், மதீச பத்ரன் ஆகியோர் தான் அதிகமாக விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றவர்கள். கசூன் ராஜித்த, லஹிர் குமார ஆகியோர் மேலதிகமான பந்து வீச்சாளர்களாக இடம் பிடித்திருக்கின்றார்கள் இந்த அணியில். இதுதான் அணி விவரமாக அமைய பெற்றிருக்கின்றது. எனவே மேலதிகமான வீரராக அணியில் இடம் பிடித்திருக்கக்கூடியவர் சாமிக்கு கருணாரண்ண. இது ஏற்கனவே ஒரு தகவல் மூலமாக கிடைக்கப்பட்ட விடயம். தஷோன் ஷானுக்கு ஆரம்ப போட்டிகளில் சரியான முறையில் பிரகாசிக்க தவறினால் குஷல் மெண்டிஸை அணியின் தலைவராக மாற்றி சாமிக்கு கருணாரண்ணவை சகோதரை வீரராக அணிக்குள் கொண்டு வருவது தஷோன் ஷானுக்கவிற்கு பதிலாக என்கின்ற ஒரு தகவலும் இருக்கின்றது. எனவே போட்டிகளின் போக்கில் தான் அது தெரியும். என்னை பொறுத்தவரையில் தஷோன் ஷானுக்கு இந்திய மண்ணில் நல்ல முறையில் விளையாடி ஃபோமை வெளிக்காட்டி அணித்தலைவராக தொடரை நிறைவு செய்து கொண்டு நல்ல முறையில் நல்ல துடுப்பாட்ட வீரராகவும் மீண்டு வருவார் என்பதே என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் அமைந்திருக்கின்றது. நடக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே இலங்கை அணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அணி பலமான அணிதான், பலமில்லாத அணி என்று சொல்லிவிட முடியாது. அஞ்சலோ மெத்தியோஸ் இந்த அணியில் தெரிவு செய்யப்படுவார் என்ற நம்பிக்கை இறுதி வரையில் காணப்பட்டது. லஹிரு திரிமன்னே கூட இன்று காலைய தினம் ட்விட்டரில் ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார், அவர் அணியில் இடம் பிடித்திருந்தால் என்று. எனவே அஞ்சலோ மெத்தியோஸுக்கு அணியில் இடம் இல்லை என்பதை முற்றுமுழுதாக தெரிவுக்குழுவினர் உறுதியாக இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார். ரைட், இனி இந்த அணி பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால் ஆரம்ப போட்டிகள் மற்றும் பயிற்சி போட்டிகள் இருக்கின்றன. குஷால் ஜெனித் பெரீராவா, திமுத் கருணாரண்ணவா ஆரம்ப இடம், அல்லது தனஞ்சய் டி சில்வாவுக்கு ஆரம்ப இடம் வழங்கப்பட போகின்றதா, இப்படி அணிக்குள் வாய்ப்புகள் எவ்வாறு அமையப் போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். மத்திய வரிசையை பொறுத்தவரையில் குஷல் மெண்டிஸ், சதீர சமரவிக்ரம ஆகியோரோடு தனஞ்சடி சில்வா ஆகியோரும் விளையாடுவார்கள். சரித் அசலங்க நடுகர துடுப்பாட்ட வீரராகவும் மத்திய வரிசையில் விளையாடுவார், இது உறுதியாக இருக்கின்றது. அதன் பின்னர் தஷோன் ஷானுக்கு, துனித் வெள்ளாளகே, மகேஷ் தீக்ஷன் ஆகியோர் விளையாடுவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். மேலதிகமான வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் உள்ளே வருவதாக இருந்தால் துனித் வெள்ளாளகே வெளியே செல்வாரா, அல்லது ஒரு துடுப்பாட்ட வீரர் வெளியே செல்ல போகின்றாரா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் இந்தியாவின் ஆடுகளம் மிகப்பெரிய அளவில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஏற்ற அளவில் இருக்குமா என்பதும் ஒரு புறம் சந்தேகமாகவே இருக்கின்றது. எனவே அதன் பார்க்கின்ற வேளையில் நிலைமைகள் இவ்வாறு தான் காணப்படும். 9 போட்டிகளில் விளையாடப் போகின்றார்கள். மைதானங்கள், எதிரணிகள், இதன் அடிப்படையில் தான் வீரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். எனவே இவற்றின் அடிப்படையில் எதிர்காலத்தில் அணி அறிவிக்கப்படும், அல்லது விளையாடப் போகின்ற 11 பேர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். எனவே அணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள், எவ்வாறான அணி இருப்பது, பலம் பல இனம் என்பதை நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். 29ஆம் தேதி பங்களாதேஷ் அணிக்கு எதிராக முதலாவது பயிற்சி போட்டியில் இலங்கை அணி விளையாடப் போகின்றது. உங்களுக்கு தெரியும், 15 பேர் இருந்தாலும் 11 பேர் துடுப்பாடலாம், 11 பேர் பந்து வீசலாம் என்ற அடிப்படையில் இந்த பயிற்சிகள் இடம்பெறும், பயிற்சி போட்டிகள் இடம்பெறும். எனவே இதில் செய்ய வேண்டிய பரிசோதனைகளை இலங்கை அணி செய்து கொள்ளும் என்று நாங்கள் நம்பலாம். 7ஆம் தேதி தென்னாப்பிரிக்க அணியோடு இலங்கை அணி முதல் போட்டியில் விளையாடப் போகின்றது.
தில்ஷான் மதுசங்க மகேஷ் தீக்ஷன் ஆகியோருக்கு உபாதை இன்னும் இருக்கின்றது என்ற அச்சம் இருந்தாலும் அவை முற்றுமுழுதாக குணமடைந்து விடும் 7ஆம் தேதிக்குள் என்பதை நாங்கள் நம்பி இருக்கலாம். எனவே முழுமையான பலமான அணியாக தென்னாப்பிரிக்காவோடு இலங்கை அணி களமிறங்கும் என்ற நம்பிக்கையையும் நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். இலங்கை அணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. முழுமையாக மீண்டும் ஒரு தடவை சொல்கின்றேன், தஷுன் சானுக்க, குஷல் ஜெனித் பெரேரா, திமுத் கருணாரண்ண, குஷல் மெந்திஸ், சதீர சமர விக்ரம, தனஞ்சய டி சில்வா ஆகியோரோடு சரித் அசலங்க, தஷுன் சானுக்க, துனித் வெள்ளாளகே, மகிஷ் தீக்ஷண, லஹிருகுமார, கசூன் ராஜித, டில்ஷான் மதுசங்க, மதீச பத்திரன, துஷான் ஹேமந்த் ஆகியோர் 15 பேர் கொண்ட அணியில் இடம் பிடித்திருக்கின்ற வீரர்கள். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.